அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா டிஎன்பிசி அகாடமி வழங்கும் இன்றைய நடப்பு நிகழ்வுகளை நாம் பார்க்க இருக்கிறது. ஆகஸ்ட் 7, 2018 அன்று நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகள். கிராம பெண்களுக்கு அதிகாரம் அளிக்க வகை செய்யும் மகளிர் சக்தி மையம் என்ற திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. இந்த திட்டம் 2017 முதல் 2020 வரை செயல்பாட்டில் இருக்கும். இந்த திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% வழங்குகிறது. இதே வடகிழக்கு மாநிலங்களில் 90% நிதியை மத்திய அரசும் 10% நிதியை மாநில அரசும் வழங்க உள்ளது. இந்தியாவின் முதல் தொடர் சங்கிலி மாவட்டத்தை நிறுவுவதற்காக டெக் மகேந்திரா நிறுவனத்துடன் இணைந்து தெலுங்கானா மாநில தகவல் தொழில்நுட்பம், மின்னணு மற்றும் தொலைத்தொடர்புத்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்தியாவின் முதல் தொடர் சங்கிலி மாவட்டம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளதுன்னா தெலுங்கானா மாநிலத்தில் அமைய உள்ளது. இதற்கான ஒப்பந்தத்தை டெக் மகேந்திரா நிறுவனத்துடன் தெலுங்கானா மாநில தகவல் தொழில்நுட்பம், மின்னணு மற்றும் தொலைத்தொடர்புத்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. தி வில் அட்வொகேட் த அன்டோல்ட் ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் கரண் தாப்பர். இந்த புத்தகம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறதுனா கரண் தாப்பருடைய வாழ்க்கை வரலாற்றை கூறுகிறது. தி வில் அட்வொகேட் த அன்டோல்ட் ஸ்டோரி என்ற புத்தகத்தை எழுதியவர் கரண் தாப்பர். காந்தி த இயர்ஸ் த சேஞ்ச் த வேர்ல்டு 1914 to 1918 என்ற புத்தகத்தை எழுதியவர் ராமச்சந்திர குகா. காந்தி த இயர்ஸ் த சேஞ்ச் த வேர்ல்டு 1914 to 1918 என்ற புத்தகத்தை எழுதியவர் ராமச்சந்திர குகா. சர்வதேச ஹாக்கி தரவரிசை பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. இதில் ஆண்கள் பிரிவுக்கான பட்டியலில் ஆஸ்திரேலியா முதலிடம், அர்ஜென்டினா இரண்டாம் இடம், பெல்ஜியம் மூன்றாம் இடம், நெதர்லாந்து நான்காம் இடம், இந்தியா ஐந்தாம் இடம். அப்போ சர்வதேச ஹாக்கி தரவரிசை பட்டியலின் ஆண்கள் பிரிவில் இந்தியா ஐந்தாம் இடம் வகிக்கிறது. பெண்கள் அணியில் நெதர்லாந்து முதலிடம், இந்தியா ஒன்பதாவது இடம். பெண்கள் ஹாக்கி அணியில் நெதர்லாந்து முதலிடம், இந்தியா ஒன்பதாவது இடம். 11வது சர்வதேச பீடே ரேட்டிங் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் வேளாமால் பள்ளி மாணவர் கோகுல்ராஜ். இந்த போட்டி சென்னையில் நடைபெற்றது. பொருட்கள் மறுசுழற்சி கொள்கை வழிகாட்டுதல் மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான நிதி ஆயோக்கின் சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தவர் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சர் நிதின் கட்கரி. பொருட்கள் மறுசுழற்சி கொள்கை வழிகாட்டுதல் மூலம் நீடித்த வளர்ச்சிக்கான நிதி ஆயோக்கின் சர்வதேச மாநாடு நடைபெற்ற இடம் புதுடெல்லி. இந்த மாநாட்டை தொடங்கி வைத்தவர் மத்திய போக்குவரத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி. 2020 நடைபெறவுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் பாதுகாப்புக்காக முகத்தின் மூலம் ஒருவரை அடையாளம் காணும் முறை பின்பற்றப்பட உள்ளது. 2020 நடைபெறவுள்ள டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் முகத்தின் மூலம் ஒருவரை அடையாளம் காணும் முறை பின்பற்றப்பட உள்ளது. தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் 7. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.